அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பரிந்துரை என்றால், நம்ம இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம், இந்த இடத்துல டார்கெட் பண்ணுங்கள், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த பரிந்துரையும் நம்ம காணொலியில் இருக்காது. அதாவது இதனை குறிப்பிட்டு இதனை நீங்கள் வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிற எந்த விஷயம் இருக்காது. அதுபோல் நம்முடைய சேனல் பெயரை சொல்லி நம்ம வந்துட்டு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து வர்த்தகம் செய்து தருவதாக யாரேனும் கூறினால் நீங்கள் நம்ப வேண்டாம், நாம் அதனை செய்வதே கிடையாது அப்படிங்கிறதை முதலில் நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்போது இந்த மாதிரி யாரேனும் கூறினாலும் சரி, டெலகிராம் சேனலில் நம்மளுடைய லோகோவை பயன்படுத்தி கூட சில தவறான வர்த்தக வாய்ப்பு செய்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால் அவர்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். டெலகிராமில் நீங்கள் அவர்களை உங்களுக்கு அவசியம் என்றால் நீங்கள் பின்பற்றுங்கள். ஆனால் நாம் அதில் எந்த விஷயத்திலையும் நம்ம வந்துட்டு கால்ஸ் பரிந்துரை அப்படிங்கிறதும் சரி, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதையும் நாம் செய்வது இல்லை அப்படிங்கிறதை மீண்டும் உறுதியாக தெரிவித்துக்கொள்கிறோம். நம்முடைய சேனல் நன்றாக புரிந்துகொள், நம்முடைய சேனல் நம்ம வந்துட்டு அகவை ஐந்தில் அடியெடுத்து வைக்கிறது. பார்த்திங்கன்னா நம்ம டிசம்பர் 10ஆம் தேதி நம்ம வந்துட்டு இந்த சேனலை 2019 அன்று துவங்கினோம். இந்த சேனல் 10ஆம் தேதி துவங்குவதற்கு மிக முக்கிய காரணம், என்னுடைய மூத்த மகனின் பிறந்த நாள் வந்துட்டு டிசம்பர் 10ஆம் தேதி. அதனால் அன்றைய தினம் நம்ம துவங்க வேண்டும் என்று 2019 அன்று நம்ம வந்து விருப்பப்பட்டு இந்த சேனலை அன்று தான் துவங்கினோம். இந்த சேனல் இப்போது அகவை 4 முடிந்து அகவை 5 அடியெடுத்து வைக்கிறது. நேற்று சில சுவாரஸ்யமான அனுபவங்கள் எனக்கு கிடைத்தது. நம்ம இதற்கு முந்தைய காணொளி வந்துட்டு இதுதான் என்னுடைய கடைசி காணொளி அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதை முக்கிய காரணமாக சொன்னது, இனிமேல் லாப நஷ்ட கணக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கணக்கு இனிமேல் இந்த காணொளி பதிவு இருக்காது அப்படின்னு நம்ம வந்துட்டு அதன் நோக்கமாக நம்ம சொன்னோம். இதில் ஒருவரோட பதிவு என்னையே திரும்பி பார்க்க வைப்பது போக அமைந்தது. ஒரு நண்பருடைய பதிவு, ஆம் இதுதான் உங்களுடைய இறுதி பதிவாக இருக்கும், காரணம் நீங்கள் அகவை 4 முடிய போகிறது, அப்போ அகவை 4 கடைசி பதிவாக இது இருக்கும், அகவை 5 நீங்கள் எப்போதும் போல் பதிவு செய்வீர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல வருகிறீர்களா அப்படிங்கிற மாதிரி யோசித்து சொன்னார். இதனை நான் வந்துட்டு எதிர்நோக்கவே இல்லை. இது வந்து ஒரு வித்தியாசமாக நம்மளுடைய சேனலை எவ்வளவு தூரம் நீங்கள் விருப்பப்பட்டு ஆய்வு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் இதை ஞாபகம் வைத்துள்ளீர்கள் என்பதையும் இது பார்க்கும்போது மிகவும் பிரமிப்பாக உள்ளது. அதேபோல் இன்னொரு நண்பருடைய பதிவு, இது வந்து ஒரு பொதுத்தளம், இதில் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் கூறலாம், வேண்டுபவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும், வேண்டாதவர்கள் தவிர்த்து கொள்ளட்டும், அதற்காக மற்றவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய போக்கை ஏன் மாற்றுகிறீர்கள், இது ஒரு பொதுத்தளம் அப்படின்னு சொன்னார். அப்போதுதான் யோசிக்கும்போது சில விஷயங்கள் தெரியுது. நம்ம விஷயத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் ஒருவராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அது நம்மளுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதை உணர்ந்தேன். நேற்று வந்து இது ஒரு பதிவு வந்துட்டு என்னை கொஞ்சம் யோசிக்க வைத்தது. அதனால் எதிர்மறை கருத்து கொடுக்குறவங்களோட சில பதிவு இப்போவே நம்ம தவிர்த்துட்டோம். இன்னும் நம்ம தவிர்த்துட்டு அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கக்கூடாது. ஏன்னா எதிர்மறை பதிவு செய்பவர்களுக்கும் நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். மதிப்பு அற்றவர்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற உணர்வை நேற்று உணர்ந்தேன். ஏன்னா நம்ம மதிப்பு கொடுக்குறோம்னா அதற்குண்டான உரிய நபர் கொடுக்கும்போது அதற்குண்டான மரியாதை இருக்கும் அப்படிங்கிறதை நான் உணர்ந்து விட்டேன். இது ஒரு கருத்து, நல்லா ஒரு பதிவாக இருந்தது. அப்புறம் நேற்று ஒரு சில எதிர்மறை கருத்து பதிவு பண்ணவங்க கிட்டேயும் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் அவர்களுக்கு பெரிதாக தெரியல. நம்ம எடுக்கக்கூடிய கட்டண பயிற்சி அவர்களுக்கு ஒரு வயிற்றெரிச்சலாக இருந்தது. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய பதிவுகள் அவங்களுக்கு புரியாமல்
நம்ம கட்டணம் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு வயிற்றெறிச்சல் மட்டும் அவர்களுக்கு தெரிந்தது. நம்ம வந்து கட்டாயப்படுத்தி யாரையும் கட்டண பயிற்சியில் இணையணும் அப்படின்னு நம்ம சொல்லவே கிடையாது. அதே போல் கட்டண பயிற்சி தான் நம்மளுக்கு முக்கியத்துவமாக இருந்தால் இதனை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு பல விஷயத்த பதிவுகள் கொடுத்துருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்துட்டு முடிந்தால் ஒரு வாரத்தோட தொடர்ச்சியான பதிவுகளை கொடுங்க பார்க்கலாம், உங்களுடைய லாப நஷ்டத்தை கணக்கை காமிங்க அப்படிங்க. 6 மாத கணக்கை நம்ம காண்பித்திருக்கோம் நேற்று. அப்போது அவர் காணொளி முழுவதுமே பார்க்கலை, நம்மளை வந்துட்டு வசைபாட வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும்தான் அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற பதிவும் நம்மளுக்கு தெரிய வந்தது. அப்போ இங்கே என்னென்னா, நம்ம முக்கியமாக வரைபடமே இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த வரைபடத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் பல ஐடிகளில் அவங்களே வந்து பெயர் மாற்றி பல பதிவுகள் வந்துட்டு ஒரு இது ஒரு சமூக தளமாக மாறினால சோசியல் மீடியாலனால ஒரு இமெயில் ஐடியை மட்டும் மாற்றி பல பதிவுகள் கொடுத்து ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு செய்யறதுக்கு பல விதமாக பயன்படுத்து. இதற்கு ஒரு கூட்டமே இருக்கிறது அப்படின்னு கூட சில பேர் தகவல் கொடுத்தாங்க. இருக்கட்டும், அது நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அதனால் இதனை பற்றி தவிர்ப்பு இல்லை. இதனால் நான் ஒரே ஒரு முடிவு, இந்த வீடியோ அதாவது நம்ம நேற்று கடைசி வீடியோன்னு கொடுத்துருந்தோம், இனிமேல் என்னுடைய லாப நஷ்ட கணக்கை வந்து நம்ம காண்பிக்க போகிறதில்ல. எப்பவும் போல் ஷார்ட்ஸை வந்துட்டு நான் தினம் செய்த வர்த்தகத்தை ஷார்ட்ஸாக முயற்சி பண்ணலாம், அது தொடர்க்கு வாய்ப்பு இருக்கலாம். இருந்தாலும் எப்போது நம்மளுக்கு முடியாது என்று தோன்றுகிறதோ அப்போது இருந்து அதனை நிறுத்திவிடலாம் அப்படின்னு இருந்திருக்கிறோம். அதனால் உங்களுக்கு எல்லாம் தேவை இருக்குன்னா அந்த தேவைக்கேற்ற பதிவுகள் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதை உணரணும். இன்றைய தினம் என்னுடைய மூத்த மகனுக்கு பிறந்தநாள். உங்களுடைய அன்பையும் உங்களுடைய வாழ்த்தையும் உங்களுடைய ஆசீர்வாதமும் அவருக்கு தேவை. விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் அவருக்குண்டான அன்பையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கலாம். இப்போ காணொலிக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்குறதுல நிறைய பேர் நம்ம நிறைய காணொளி சொல்கிறதையே சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் வந்து கதைப்பதில்லை, அதாவது கதை பேசுவது இல்லை அப்படிங்கிற மாதிரி தோன்றுகிறது. நிறைய பேர்த்துக்கு சைக்காலஜி தேவைப்படுகிறது. அதாவது நான் எப்படி என்னுடைய நட்டத்தை குறைப்பது, எப்படி என்னுடைய அதிக வர்த்தகத்தை தவிர்ப்பது, எப்படியெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. அதனால் இனிமேல் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ, பரிந்துரையை தவிர்த்து உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அதனை நம்ம வழங்க காத்திருக்கிறோம், அதை நம்ம செய்கிறோம். அதனால் உங்களுக்கு ஃபீட்பேக்காக பரிந்துரை இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் கேளுங்க, அதற்குண்டான காணொளி பதிவு செய்யும் முயற்சி பண்ணுறோம். புதியவர்கள் அதாவது நியூ ட்ரேடர் அப்படிங்கிறவங்க உள்ளே வந்துடுறீங்க. நியூ ட்ரேடர் எப்போ சக்ஸஸ் ஆவாங்கன்னா சந்தை மேல் நோக்கியே போயிட்டுருக்கும், இல்லைனா கீழ் நோக்கியே வந்துட்ருக்கோம். அதாவது ஒரு முக பயணமாக இருக்கும், ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கும். அப்போது வந்து வெற்றி உங்கள் வசம்தான். ஏன்னா தெரியாதனமும் வாங்கிட்டால் நஷ்டமே வராது, அதற்கு பதிலாக லாபம் வரும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு சந்தை எப்போது இது மாதிரி இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் உணர மாட்டீங்க. எப்போ நஷ்டம் அனைவருக்கும் வருதுன்னு பாருங்கள், இந்த சைடுவே மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது தான் நீங்கள் வந்து நிறைய நஷ்டமாவீங்க. காரணம் என்னென்னா ப்ரீமியம் கரையவும் செய்யாது, கூடவும் செய்யாது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்குள்ளே போயிடுவீங்க. அதனால் அதனை மேற்கொள்ளாதீங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேபிட்டல் 1000 வைத்துக்கொண்டு, 10000 வைத்துக்கொண்டு, 5000 வைத்துக்கொண்டு முழு முதலீடு அதாவது ஃபுல் கேபிட்டல் அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபுல் கேபிட்டல் பயன்படுத்தலாம், அனுபவம் வாய்ந்தவராக இருந்தால் மட்டுமே அதனை மேற்கொள்ளணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன கேபிட்டல் இருக்கிறதோ அதற்கு 5%லிருந்து 10% மட்டும்தான் நீங்கள் வியாபாரத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் தான் நீங்கள் பங்கு சந்தையில் நீண்ட காலம் இருக்க முடியும். இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு 10000 ரூபாய் நீங்கள் முதலீடு வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வர்த்தகம் செய்ய வந்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ட்ரேடு பண்ணக்கூடாது. அப்போ 500 to 1000 பண்ணுனா உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடியதே ஒரு 50 ரூபாயிலிருந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும் அப்படின்னா, இது உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னு ஒன்று உங்களுக்குள்ள தோன்றதுனால தான் இந்த 10000 ரூபாய் முதலீடு வைத்து 10000 ரூபாய்க்கு ஈடுபடுறீங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் ஒரு 500 to 1000 தான் முதலீடு பையன் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நிஃப்டியை நான் ஒரு எடுத்துக்காட்டாக காண்பிக்கிறேன்.
அப்போ 500 1000 ரூபாய் தான் முதலீடு பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு 21,250க்கு மேலே இருக்கிற கால் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். இல்லைன்னா 20,800க்கு கீழே இருக்கிற புட், அதாவது ஓடிஎம் ஆப்ஷன் தான் நீங்கள் முதலீடு செய்ய முற்படுவீங்க. அப்போ ஒன் சைடு மார்க்கெட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, சைடுவே மார்க்கெட்டாக இருந்தால் இங்கே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 21,250 கால 31 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஓடிஎம் கால், இதனுடைய அர்த்தத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இரு கால் ஆப்ஷன்னாலே மேல் நோக்கி போகிறது, 21,250 கால்னால் 21,250க்கு மேலே போகணும். அப்போ 21,281 வந்தால் தான் நீங்கள் 31 ரூபாய்க்கு வாங்கியது அசல் காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிறதை முதலில் உணரணும். அப்போது இப்போ மார்க்கெட் இருக்கிறது 20,969. அப்போ இங்கிருந்து 300 புள்ளிகள் உயர்ந்தாலும் உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் வரும், அதாவது எக்ஸ்பைரி எப்போ. அப்போ எக்ஸ்பைரி எப்போ இதற்கு அபோவில் மேல் நோக்கி முடிந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லாபமே வரக்கூடிய வாய்ப்பாக அமையும். அப்போ இந்த 300 புள்ளிகள் ஏற்றத்திற்கு பிறகு ஒன் சைடாக இருந்தால் ஒரே நாள் அதை ஏறிச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒரு லோக்கல் ட்ரெயின்லேயோ இல்லை லோக்கல் பஸ்லேயோ போகிற மாதிரி இருந்தால் ஸ்டாப்பில் நின்று போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ப்ரீமியம் அப்படியே கரைந்து ஜீரோவாக மாறிவிடும். ஏன்னா மதிப்பில்லாத பொருளுக்கு 31 ரூபா மதிப்பு கொடுத்துருக்கீங்கிறத உணர வேண்டும். அதனால் நிறைய பேர் சிறு முதலீட்டாளர் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மார்க்கெட்டில் நீங்கள் பிரச்சனையே இருக்காது. 31 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா அது 100 ரூபாய்க்கு சேல் பண்ணுவீங்க. அப்போது 100 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1,500 ரூபாய்க்கு முதலீடுக்கு 3,500 லாபம் கிடைக்கும். அப்போ இதனையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மனக்கணக்கு பண்ணிவிட்டு இதுக்கு இவ்வளோனா அப்போ 50,000 வச்சு பண்ணால் என்ன, 100,000 பண்ணால் என்ன, 1,000,000 வச்சு பண்ணான்னு நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு நாள் நடக்கிற சம்பவத்தை 9 நாள் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களுடைய முதலீடு காணாமல் போயிடும் அப்படிங்கிறதை உணர வேண்டும். அதனால தான் அப்போது இந்த சைக்காலஜி முதல் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒன் சைடு மார்க்கெட் எப்போது அமைகிறது, வால்டைல் மார்க்கெட் எப்படி அமைகிறது அப்படிங்கிறதை பிரித்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு போனதுக்கப்புறம்தான் நீங்கள் வியாபாரமே செய்ய தொடங்கணும். அப்போ இதனை முதலில் நீங்கள் ஆய்வுகள் மேற்கொள்ளணும். இந்த ஆய்வுக்கு உட்பட்டு என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படிங்கிறத இனிமேல் தினந்தோறும் ஏதேனும் ஒரு காணொளியில் அதற்குண்டான உங்களுக்கு விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக மாற்றலாம், அது நீங்கள் விருப்பப்பட்டால் அப்படிங்கிறத. அப்போ நீங்கள் இதற்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து லைக் பண்ணுறீங்க, இந்த நம்மளுடைய காணொலி லைக் பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதை பார்த்து தான் இதனை பற்றி அடுத்த முடிவுக்கு நம்ம செல்லப்போகிறோம். இப்போதைக்கு நிஃப்டி வந்து ஒரு மல்டிப்பிள் ஹெஜ் இருக்கிறாங்க. இந்த மல்டிப்பிள் ஹெஜ் அப்படிங்கிறது 21,000 காலும் 20,900 புட்டும் முதலில் போட்டியாளர்கள். அப்போ 20,950 காலும் 21,000 கால் புட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க போகிறது. அப்போ இதில் வந்து நம்ம முதலில் இப்போ சந்தை 20,950 முடிந்துள்ளதுனால முதலில் இதனுடைய அட்தமணி லெவலை நாம் பார்க்க வேண்டும். அப்போ அட்தமணி படி பார்த்திங்கன்னா 20,950 புட்டோட ஹை 139 அப்படின்னா 140 வச்சுட்டாலும் கூட 20,810 அப்படிங்கிறது முக்கிய சப்போர்ட். 20,950 புட்டு 140 ரூபாய் கிடக்கலை அப்படின்னா மார்க்கெட் 20,810 கீழே போகாது அப்படிங்கிறத இங்கே உணர வேண்டும். 20,950 கால் 170 ரூபாய் நம்மளுக்கு ஹை அப்படின்னா இதில் 21,120. அப்போது 20,950 கால் 170 ரூபாயை கடக்கவில்லை எனில் சந்தை 21,120க்கு மேலே போகிறக்கு வாய்ப்பு. அப்போ சந்தை என்ன இருக்க போகிறாங்க, 20,810 21,120க்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பாகத்தான் அமையும். அது எதனுடைய ஸ்ட்ரைக் படினா 20,950 கால் புட்டின் அளவுகள் படி. இது வந்து ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எடுத்திருக்கிறோம். இது வரைபடத்தின் மூலமா நம்ம ரேஞ்ச் நம்ம எடுக்கவில்லை. அப்போ இதில் வந்து இம்ப்ளைட் வால்டி நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா குறைவாக இருக்குது. இந்த குறைவாக இருக்கிறதுனால இப்போ சந்தை பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வாழ்நாள் உச்சம் லைஃப் டைம் ஹையில் இருக்காங்க. அந்த லைஃப் டைம் ஹையில் இருக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யம் இருக்கணும். அப்போ இங்கே சுவாரஸ்யம் இன்மை இருக்குது அப்படின்னா சந்தையில் வந்துட்டு பயம் அறியாது இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது. அப்போ பயம் அறியாது இருக்கும்போது நீங்கள் இதில் ஏதாவது பிரேக் அவுட் கொடுத்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட்டை மதிக்கக்கூடிய வர்த்தகம் ஒரு 10 வர்த்தகம் உங்கள் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணுறீங்கன்னா இங்கே 2 தான் சக்ஸஸ் ஆகும், 8 ஃபெயிலியர் ஆகும். காரணம் சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கிறதை உணரணும்.
அப்போ பேங்க் நிஃப்டி 47,000 கால் புட்டு தான் நம்மளுக்கு இம்பேக்ட் நம்ம பார்த்துருக்கோம். அட்டவணைப்படி 47,000 கால் படி 47,595, 47,000 புட் படி 46,600 அப்படிங்கிறது. அப்போ மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்குன்னா அடுத்த மணி லெவல் 47,262. அப்போ 47,200 நாம் எடுத்துக்கொள்ளலாம். 47,200 அப்போது 47,200 கால் 450 ரூபா. அப்போ 47,650 47,200 புட், அப்போ 46,700 சந்தை இதற்குட்பட்டு தான் இருக்க அதிகமான வாய்ப்பாக அமையும். அப்போ இதனை புரிந்து கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படுங்கள். முதல் சந்தையோட எல்லைகளை பாருங்கள். இப்போ சந்தையில் நம்ம வந்துட்டு அடுத்த கட்டம் ஒன் சைடு மார்க்கெட் மற்றும் வால்டைல் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டு, சந்தையில் 80% வால்டைல் மார்க்கெட் தான் இருக்கும், 20% தான் ஒன் சைடு இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இதில் நம்ம எப்படியெல்லாம் முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஆய்வு செய்து முடிவுகள் செய்யணும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.